இன்னைக்கு 25ஆம் தேதி பத்ரிநாத்தில் இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கிரகணம், காலையிலே கோவில் மூடப்பட்டிருக்கு, தரிசனம் இப்போ பண்ண முடியாது. அதனால் மானான்ற வில்லேஜை போய் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இது கனபடியது புகை குகைக்குள்ள ஒரு வாட்டிக்கு போவோம். இன்பருமா இருக்கும் கணபதிக்கு. மானான்ற இடம் வந்து பக்கத்துலேயே வேத வேசர் குகையும் இருக்குது, அங்கேயும் போவோம். இந்த இடத்துல உட்கார்ந்து தியானம்னா நல்லா பலிக்கும். கணபதியோட குகை யாகம் வளர்க்குறதுக்காக வண்டி குண்டமெல்லாம் வச்சுருக்காங்க. இது கணபதி டெம்பிள். இங்கே இந்த சைடில் ஒரு வழி இருக்குது. கணபதியோட குகையிலேருந்து வெளியே போகும் கங்கணாதிபதி. இது கணபதியோட டெம்பிள். கிரகணத்தினால மூடியிருக்காங்க. வேதவியாசரோட குகைக்கு தான் போயிட்டுருக்கோம். வேதவியாசரோட குகைக்கு போகிற வழியில் முன்னாடியே வந்து கணபதியை தரிசனம் பண்ணாச்சு. வேதவியாசர் வந்து இங்கே மேலே இருக்கிற குகையிலேருந்து சொல்ல சொல்ல, கணபதி வந்து கீழே இருக்கிற குகையிலேருந்து மகாபாரதத்தை எழுதுனதாக சொல்கிறாருங்க. மகாபாரத நூல் எழுதுறதுக்கு கணபதியோட உதவியை கொண்டு வேதவியாசர் எழுதுனதாக சொல்கிறாங்க. மகாபாரதத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து வேதவியாசர் நிறைய வேதங்கள் எழுதியிருக்காரு. அந்த வேதங்களெல்லாம் எழுதி முடிஞ்ச கலியுகத்தோட ஆரம்ப காலத்தில் அவர் வந்துட்டு கணபதியோட உதவியை நாடினார் போல். அப்போது கணபதி ரெண்டு கையிலையும் எழுத முடியுன்றதுனால அவரை வச்சு எழுதியிருக்காரு. இங்கே தெரிகிறதுல ஒரு மலை வந்து நரன்மலை, இன்னொரு மலை வந்து நாராயணன் மலை. வியாசரோட குகை கிட்ட கிட்ட வந்தாச்சு. போகும் வழியெல்லாம் சித்திரங்கள் வரைஞ்சிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த சித்திரங்களுக்காகவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக இங்கே வர்ற டூரிஸ்ட்டுங்களோட நம்பிக்கை என்னென்னா, வேதவியாசர் கலியுக ஆரம்பத்தில் அந்த கதையை சொல்ல சொல்ல கணபதி அவரோட கணபதி குகையில் உட்கார்ந்து மகாபாரத நூலை ரெண்டு கைகளாலும் எழுதினார் அப்படின்றது நம்பிக்கை. அந்த நூல் எழுதும்போது சரஸ்வதி நதி வந்து கீழே சலசலப்பு சத்தத்தை கேட்டதுனால அவர் போய் என்ன பண்ணுறாரு, நீ ஏமா என்ன சொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை திட்டினாராமா. அதனால் சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு அடியில் போய் மறைஞ்சிடுறாங்க. தோன்றின இடத்துலேருந்து 500 அடி வரைக்கும் தான் மேலே வருது. அதுக்கப்புறமா பூமிக்கு அடியில் போயிடுறாங்க. பூமிக்கு அடியில் போய் வேறு ஒரு இடத்துலேருந்து மறுபடியும் வராங்க. இந்தியாவின் கடைசி கடை இந்த கடை. அதுக்கு மேலே இருக்கிற வழியெல்லாம் ஏறி இந்த மலையை கடந்து அந்த சைடு போனோம்னா தீபத் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சைனா ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. இந்த கடை இல்லாமல் இன்னொரு கடை கூட இருக்குது சரஸ்வதி நதி பக்கத்துலேயே, அங்கேயும் போவோம். அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குகை 5330 வருஷம் பழமையானது. இப்போ இருக்கிற 2022 படி அந்த கேட் இருக்கு இல்லைங்களா, அந்த வழியாக தான் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணலாம். அங்கே வியாதவியாசரோட குகைக்குள்ளார சிலை வச்சுருக்காங்க. இதுதான் அவர் எழுதின நூல்கள் மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா புத்தகம் மாதிரியே வடிவில் தான் இருக்குது, பேப்பர்ஸ் மாதிரி இருக்குது, எல்லாமே கல்லாக மாறிடுச்சு. ஏன் இது கல்லாக மாறிடுச்சு அப்படின்னா, கலியுகம் ஆரம்பிச்சதுனால கல்லாக மாறிடுச்சு, அவர் சபிச்சிட்டாரு, இல்லைன்னா இதை எடுத்துன்னு போய் விற்றுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்களின் நம்பிக்கையான 4 வேதங்களையும் இவர் தான் எழுதுனதா சொல்கிறாங்க. உள்ளார சிலை வச்சிருக்காங்க. இன்னைக்கு கிரகணம்ன்றதுனால வந்து குகை மூடி வச்சிருக்காங்க. குகையிலிருந்து எதிரில் இருக்கிற ஒரு மலை, பனிமலை. ஒரு மலை நரன்மலையும், இன்னொரு மலை நாராயணன் மலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்காவோட வாயெல்லாம் என்ன மஞ்சள் கலர் ஆகுது, மஞ்சள் கலர் வாய் காக்கா. இங்கே இருக்கிற காகங்களோட வாயெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. இங்கே அடிக்கடி வந்து கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது.
கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல பனி எல்லாம் விழுகுது. சூரியன் இங்க இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினாக்கா அங்க பாத்தீங்கன்னா தெரியுது நல்லா பனி விழுகுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்போ நாங்க நிக்கிற இடத்துலயுமே லைட்டா சில்லுன்னு காத்து வருது. தெரியற வழிதான் நம்மளோட இந்தியன் பார்டர். அதுக்கு மேல மலை மேல ஏறி அந்த பக்கம் இறங்கினாங்கன்னா பெரிய மலை தான், அதெல்லாம் ஏறி இறங்குற மாதிரிலாம் இருக்காது. ஏறி இறங்கிட்டா ஒருவேளை அது சைனா. இங்க இருக்கிற எல்லா சுவர்கள்லயும் சித்திரங்கள் நிறைய வரையப்பட்டிருந்தது. அதுல இருக்கிற நல்ல நல்ல சித்திரங்கள் எல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கானா இந்த இடத்துல. கீழே வந்துட்டு அழகுநந்தா நதி. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனங்கன்னாக்க வந்துட்டு சரஸ்வதி நதி இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போனங்கன்னா நம்ம மேலேருந்து தான் இறங்கி வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து போகிற நதி வந்து சரஸ்வதி. அங்கே அதுக்கப்புறமா போயிட்டு சேருது பார்த்தீங்களா, அங்கே அழகுநந்தாவும் சரஸ்வதியும் ரெண்டும் ஒன்றா சேர்றாங்க. அழகாக இருக்கு. இந்த இடத்துல தான் சரஸ்வதி நதி உருவாகிற இடம். பெரிய மலையும் இங்கே ஒன்று இருக்கு. சரஸ்வதி நதி உருவாகிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க கீழே சரஸ்வதி நதி அந்த கீழே நின்றுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. நம்மளும் கீழே இறங்கி ஒரு வாட்டி போய் பார்ப்போம் அந்த இடத்துக்கு. அங்கேருந்து ஒரு வீடியோவை போடுவோம். சரஸ்வதி மாதாவோட கோவில், சரஸ்வதி நதி உருவாகிற இடம். சரஸ்வதி நதி உருவாகி வெளியே வந்துட்டு இருக்கிற இடம். மிகவும் வேகமாக வந்துட்டு இருக்காங்களா, அதிகமான சத்தத்தோட. கொஞ்ச தூரம் போனதும் சத்தம் எல்லாம் காணாமல் போயிடும். ஏன்னா கணபதி வந்து திட்டாராமா, அவர் மகாபாரதம் எழுதும்போது சத்தம் பொறுக்க முடியாமல், அதனால அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு அடியில் போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு தான் வெளியே போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. பூமிக்கு அடியில் போய் வேறு ஒரு இடத்துலேருந்து ஒரு வெளியே வருவாங்க. சரஸ்வதி அம்மனோட கோவில். நம்ம குருக்கிட்ட கேட்டதுக்கு இந்த இடத்துல தான் வந்துட்டு குகை இருக்குது, குரு பாபாஜி எல்லாம் இந்த குகை வழியாக தான் எங்கேயோ போகிறாங்கன்னு சொன்னாங்க. தெரியல எனக்கு எங்கன்னு. அங்கே தான் சரஸ்வதி நதி இருந்துச்சு. அப்படியே மெதுவாக இங்கே ஏறி வந்துட்டுருக்கோம். கடைசி டைம் வந்தபோது இந்த கடை இல்லை, இப்போ தான் வச்சுருக்காங்க. இந்த வழியாக அப்படியே மெதுவாக ஏறி அங்கே போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறோம். திரௌபதியோட கோவில் இருக்குது அங்கே. இந்த வழியாக போனாங்கன்னா வசோதரா ஃபால்ஸ் போக முடியும். இந்த வழியாக கொஞ்சம் தூரம் போனாங்கன்னா அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது. ரொம்ப தூரம் போகணும், 6 கிலோமீட்டர் மேலே. அந்த தீர்த்தத்துக்கு நாங்கள் போகல. இன்றைக்கி கிரகணம்ன்றதுனால அந்த கிரகண டைமில் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு போகல. பனி பொழியிறது கண்ணில் நல்லா பார்க்க முடியுது எங்களால். நல்லாவே பனி வந்துட்டு மூட்டமாக இருக்கு. அப்படியே சும்மா பனி வந்துட்டு சூப்பராக வந்துருக்கு. எல்லா மலையும் சிவமலையே தான் இருக்கு. மானா, அதுதான் இந்தியாவோட கலசி வில்லேஜ். அந்த வில்லேஜ் தான் இது. இதுதான் மூடி வச்சிருக்காங்க.
இல்ல இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். இந்த வழியில போனா வசோதரா ஃபால்ஸ் இருக்கு. இந்த ஃபால்ஸ்க்கு நாங்க போல கிரகணம் இருக்கிறதுனால. திரௌபதியோட கோவில் பத்தினி மாதா கோவில்னு போட்டிருந்தது கடைசி டைம் வரும்போது. இங்கே எல்லாம் கோயிலெல்லாம் மூடி இருக்கு. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு தரிசனத்தையும் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அழகுநந்தா நதி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரில. அங்கே ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபால்ஸோட தண்ணி தான் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்காரு. வசுதாரா ஃபால்ஸ்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. இது அழகுநந்தா நதி. இந்த பெரிய கல் இரு தெரியுது இல்லையா, இந்த கல்லை வந்து பீமன் புல்னு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சுவர்க்கலோகம் போறதுக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வழியா கடந்து போனாங்களாம். அந்த வழியை கடக்கும்போது இந்த நதி இருக்குன்றதுனால அந்த நதியை கடக்க திரௌபதியால் முடியலன்னு சொல்லி இந்த கல்லை எடுத்து பீமன் வச்சு வழியாக செஞ்சு கொடுத்தாராமா. இப்போ அந்த வழி மேலே தான் நம்மளே நடந்து வந்திருக்கோம். பக்கத்துலேயே தான் சரஸ்வதி கோவிலும் இருக்குது. நதி உருவாகிறது இடமும் அந்த இடம்தான். நம்ம கீழே போயிட்டு சரஸ்வதி நதியில் தீர்த்தம் எடுப்போம். வாங்க. சரஸ்வதி நதியோட வேகமும் தண்ணியோட கலரும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த கல்லு தான் பீமன் புல்னு சொன்னாங்கல்ல, அந்த கல்லு கிட்ட வந்துட்டோம். வாங்க கீழே போவோம். நதி பக்கத்தில் பனிமலை பொழிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெறும் கண்ணால் பார்க்கும்போது தெரியுது, கேமரால தெரியுமான்னு தெரியல. சரஸ்வதி நதியோட வலது பக்கத்தில் இந்த சின்ன வழிபாதை இருக்குது. அந்த வழியாக தான் மெதுவாக இறங்கி போய், இந்த வழி வந்து ஆபத்தான வழி தான் இருந்தாலும் மெதுவாக இறங்கி போயிட்டு தீர்த்தம் எடுக்கலாம்னு போயிட்டுருக்கோம். தீர்த்தம் மேலே விற்கிறாங்க, இருந்தாலும் நம்மளே எடுப்போம் அப்படின்ற ஒரு ஆசையில் போயிட்டுருக்குறேன். நதியோட ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். தண்ணி எடுக்கிறது மட்டும்தான் பாக்கி. இப்போ போயிட்டு எடுப்போம். வாங்க. நல்லா அழகாக இருக்குது.